தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸில் நம்ம மொபைலில் மூவிஸ் மியூசிக் வீடியோஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவோட சவுண்ட் கட் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் தான் கேட்கும். சரின்னு அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. திரும்ப நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் தான் கேட்கும். இதனால் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்க முடியாது. அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு பதிலாக மூவிஸ் மியூசிக் வீடியோஸ் ஆன்லைன் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப மட்டும் நம்ம நோட்டிஃபிகேஷன் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, நமக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் நார்மலாக ஆனில் இருக்க மாதிரியும் எப்போ மூவிஸ் மியூசிக் வீடியோஸ் ஆன்லைன் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறோமோ அப்போ மட்டும் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு புது சீரீஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவோட எண்ணில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம நோட்டிஃபிகேஷன் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா டிங்லஸ். இந்த அப்ளிகேஷன் நம்ம பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்னோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு காட் இட் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் அக்சஸில் ஒரு விஷயத்த ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செட்டிங்ஸில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் அக்சஸ்க்குள்ளே போகும். இங்கே டிங்லெஸ் அப்ளிகேஷனை ஆன் பண்ணி ஓகே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறேன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணே ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வைல் ஸ்க்ரீன் ஆன் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீன் ஆனில் இருக்கப்ப நோட்டிஃபிகேஷன் சவுண்டே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதை நான் அப்படியே விட்டுறேன், இது நமக்கு தேவையில்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட் மோட்னா என்னன்னா நம்ம ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிருக்கப்போ மல்டிபிள் சவுண்ட் கேட்குறப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷனும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் மூணாவதாக இருக்க ஆப்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தேவையானது இந்த மியூசிக் மோடு தான். இந்த மியூசிக் மோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற மியூசிக் வீடியோஸ் ஆன்லைன் வீடியோஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். இப்போ நான் யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷனில் நமக்கு எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லை. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்க, ப்ளே பண்ணி 5 செகண்ட்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்டூ மார்க் போட்டிருக்கோம். டாப் 10 தமிழ் சேனல். ஸோ அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெசேஜோட நோட்டிஃபிகேஷன் வரும், ஆனால் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து கட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்க வீடியோவோட சவுண்ட் வந்து கட் ஆகாது. இதனால் உங்களுக்கு எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அந்த வீடியோவோட சவுண்ட் கட் ஆகாமல் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க அந்த சிம்பிள் வந்து கட் ஆயிரும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து கட் ஆகும், மற்ற டைம் எல்லாமே ஆன் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் மட்டும் கிடையாது, நீங்கள் மொபைலில் பார்க்குற மூவிஸ் மியூசிக் எல்லாத்துக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் நீங்கள் ப்ளே ஆகிறப்ப கட் ஆகிடும். எப்போல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணாமல் இருக்கீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து ஆன் ஆகிடும். இதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் மியூசிக் எல்லாமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம 1 லேக் சப்ஸ்கிரைபர்லேயும் அதை பற்றி சொல்லியிருந்தோம். அதுதான் ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ சீரீஸ். ஸோ நம்ம சேனல்லையும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான மொபைல் கேஜெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட ஃபஸ்ட் வீடியோ இப்போ நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் உங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க போது
இந்த சீரிஸ் உங்கள் நிறைய பேர்த்தோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம சேனலில் டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்க்கெலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாலும் அதுக்காக அமௌண்ட் வந்து அதிகமாக செலவாக போகிறது கிடையாது. ஆனால் இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ சீரீஸ்க்கு மட்டும் நாங்கள் தான் அந்த ப்ராடக்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்து அதில் ப்ளஸ் என்ன இருக்குது மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணி ஆடியோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய டைமும் செலவாகும் அமௌண்ட்டும் செலவாகும். அதனால் இந்த சீரீஸ்க்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சீரீஸை நம்ம கண்டினியூஸாக பண்ண முடியும். இந்த சீரீஸ் பற்றினா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.